ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம். அதுக்கு தேவையான சிக்கன் 1/4 கிலோ, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சிக்கன் மசால் பொடி, 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபேன் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 1/5 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குவோம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி விட்டு நல்லா கயிறு விட்டுக்குவோம். பச்சை மிளகா 1/3 போட்டுக்குவோம். பச்சை மிளகா கட் பண்ண வேணும்னா அப்படியே போட்டுக்குவோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் ஆட் பண்ணி அதோட நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். உப்பு பார்த்தலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பொடியையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1/2 கப் வந்து வாட்டர் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்ருக்குது. மூடி வச்சுடுவோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பாயில் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள். இப்போ அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பெப்பர் பொடியும் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மூடி வைப்போம். பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிடுவோம். இப்போ டேஸ்டான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நம்ம பவுலுக்கு மாற்றிக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக உண்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.